السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد أنبو الله سخوة برقلي. பயிற்சி சில சகோதரர்கள் வந்து இன்னைக்கு தான் அனுப்பியிருந்தாங்க சில நேற்று அனுப்பியிருந்தாங்க இருந்தாங்க அதுல நான் வந்து லம்மா அல் அல்மா லம்ம அல் அல் ஜாசிமா இந்த மூன்று விதமான லம்மாவையும் எழுத சொல்லியிருந்தேன் அதுல அஹ் நிறைய பேர் சரியா எழுதி ஒரு சிலர் ஒன்று இரண்டு பிள்ளைகள் என செஞ்சிருந்தாங்க விட்டிருந்தாங்க ஆஹ் உதாரணமாக நிறைய பேர் பிழை விட்டிருந்த இடம் எதுன்னு சொன்னால் லம்மா அப்படி என்றது ஜாசிமா அதை தான் பிழை விட்டுருந்தாங்க லம்மா ஜாசிமா பொறுத்த வரைக்கும் லம்மாவுக்கு பின்னால ஜசும் செய்யக்கூடிய அமைப்புல வரும் ஜசம் செய்யக்கூடிய அமைப்புல வரும்னா முதாரி ஆன வினைச்சொல் தான் என்ன செய்யணும் வரணும் வராது தான் என்ன செய்யணும் வரணும் அதே மாதிரி தரபா வராது யபரி தான் என்ன செய்யணும் வரணும் யஷ்ரபு புகான் வரணும் எனவே நிகழ்கால வினைச்சொல் ஜசம் செஞ்சு என்ன செய்ய வரும் அதுல நிறைய பேர் அதுல பிழை விட்டுருந்தாங்க சிலர் வந்து நம்ம ஏற்கனவே பாடத்துல தந்த உதாரணத்தையே திருப்பி என்ன செஞ்சிருந்தாங்க அதை சொல்லியிருந்தாங்க ஆஹ் இப்படி சில இதுகள் நடந்துச்சு மற்றபடி எல்லாரும் நிறைய பேர் சரியாக எழுதியிருந்தாங்க உதாரணமா அதாவது அவுன்சில் அலைஹி மின் பைனா பல்ஹும் மின் விக்ரி பல் ம் அப்படி என்று சொல்லி வரக்கூடிய எட்டாவது அத்தியாயத்துல வரக்கூடிய முப்பத்தி எட்டாவது வசனம் அது போல பலம்மா கஃபரூபி இந்த வசனம் அதாவது நிகழ்கால வினைச்சோல் லம்மா எதுகு வந்து என்னது அதாவது நிகழ்கால வினைச்சோல் அப்ப எனவே அது வந்து ஜாசிமா இது வந்து அதாவது பலம்மா ஜா அகும் பலம்மா ஜா அகும் என்றது இறந்த காலம் எனவே அது வந்து அஹீனியா அடுத்த லம்மா அல் இஸ்திஸ்னா ஐயா வந்து என்ன அதாவது ஒயின் குல்லு தாலிக்க லம்மா மதா உல் ஹயா சிந்துனியா அப்ப அந்த இடத்துல வந்து என்னது அந்த நான் சொன்ன நஃபி மறுத்து அல்லது சத்தியத்துக்கு பின்கால வரக்கூடிய லம்மா வந்து இஸ்திஸ்னா விதிவிலக்கு என்ற கருத்துல என்ன செய்யும் வரும் இத வந்து என்ன செய்யணும் ஜாசிமா விஷயத்துல கொஞ்சம் என்ன செய்யணும் நீங்க ஒரு கவனம் என்ன செய்யணும் அது போல ஹலோமின் மதோமின் ஆபலிக்கும் வலம்மாயத்திக்கும் அதாவது நீங்கள் இலேசாக சொர்க்கம் சென்று விடலாம் என்று நினைத்தீர்களா வலம்மாயத்திக்கும் மதலுள்ளதை ஹலோமின் உங்களுக்கு முன் செ முன் சென்றோருக்கு வந்த துன்பங்கள் உங்களுக்கு இன்னும் வராமல் அப்ப லம் என்றது இன்னும் இல்லை என்ன அப்படின்றது வந்திருக்குது எனவே வந்த போது இன்னும் வராமல் அடுத்தது இல்லாமல் இல்லை வேறின்றி இல்லை அப்படி என்று வரக்கூடிய அமைப்பு இந்த மூணுக்குரிய உதாரணங்களை பெரும்பாலான தொண்ணூறு விதமான பதில்கள் வந்து சரியாதான் என்ன செஞ்சிருந்துச்சு அஹ் அலமதுல்ல இப்ப இன்றைய இடத்துல நாங்க இன்ஷால்லா ஆஹ் வந்து ஏற்கனவே கடந்த பாடத்துடைய பகுதிகள் நிறைய இதில் என்ன செய்து வர இதுல வந்து அதாவது பெரும் சத்தம் வந்து விட்டால் அன்றைய தினம் அதாவது சகோதரிடம் இருந்து அஹ் மனிதன் ஓடுகின்ற நாளிலே தனது தாய் தனது தந்தை தனது மனைவி தனது பிள்ளைகள் இவர்களிடம் இருந்து ஓடுகின்ற நாளிலே ஒவ்வொரு மனிதருக்கும் வந்து அவரை அதாவது பராக்காக்க கூடிய அவரது சிந்தனையை முழுமையாக எனது மற்ற விஷயங்களை விட்டு திருப்பக்கூடிய ஒன்று அன்றைய தினம் ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கும் என்று அலோ தலை சொல்றார் இதுல ஆஹ்

இதா வந்து வரப்பும் முஸ்தக்பிலும் ஷர்த்தியும் அப்படின்னு நல்லா சுகூன் இதாட அலிஃப் வந்து சுகூன்ல என்னது அது அமைக்கப்பட்டிருக்கிறது இதா வந்து தர்ஃப் ஒரு காலத்தை குறிக்கக்கூடிய எதிர்காலத்தை குறிக்கக்கூடிய நிபந்தனை வாக்கியத்துக்கு முன்னால வரக்கூடிய ஒரு இடைச்சொல் ஃபி மஹல்லி நஸ் நஸ்புடைய இடத்துல இருக்குது காரணம் வந்து அது வந்து தர்ஃபு ஜமான் தர்ஃபுகள் எல்லாமே மன்சூபாக என்ன செய்யும் இருக்கும் எனவே அது தர்ஃபாக அந்த நஸ்புடைய இடத்துல என்ன செய்யுது அது இருக்குது ஃபி மஹல்லி நஸ்பு அடுத்தது முன்பி ஜவாப் அது வந்து என்று சொன்னால் பதிலுடைய கருத்தில் அது என்ன அதாவது சம்பந்தப்பட்டிருக்கிறது இந்த ஷரத் இருக்குதே ஷரத்துக்கு ஒரு ஜவாபு வரும் அந்த ஜவாபுட என்ன செய்து அதாவது இது சம்பந்தப்பட்டு இருக்கிறது அப்ப இதுல என்னது உள்ள அந்த இதாவுக்கும் அதே தான் அப்படின்றது நம்ம என்ன செஞ்சோம் இதுல தெரிஞ்சுக்கொள்வோம் அடுத்தது வந்து ஜவாபு ஜவாபு இதுல வரக்கூடிய அதாவது இதா இருக்குது இதாவுடைய ஜவாப் இதா வந்து சர்தா நிபந்தனைக்கு வரையுது நிபந்தனைக்கு வரக்கூடியது வந்தால் நடந்தால் அப்படி அதனுடைய ஜவாப் வந்து அது வந்து நீக்கப்பட்டிருக்கிறது அப்பதா ஜாதி என்ன அந்த இதாவுக்குரிய ஜவாபு வந்து அந்த நிபந்தனை சொல்லுக்குரிய ஜவாபு வந்து அஹ் ஹதப் செய்யப்பட்டிருக்குது நீக்கப்பட்டிருக்கிறது தக்தீர் அடைய தக்தீர் என்ன அப்படின்னு சொன்னால் அதாவது தரவுன மாலா யஹ்துருஃபி பாலின் வலா தராஹு ஐனும் நீங்க அந்த மறுமையினால் அப்படி அந்த பெரிய சத்தம் வந்து விட்டால் காண்பீர்கள் என்ன மாலா யஹ்துருஃபி பாலி அவருடைய சிந்தனையில் ஏற்படாதுன்னு இந்த கண்ணும் காணாதே நீங்கள் காண்பீர்கள் அப்படின்னு அங்க வந்து ஃபைதா ஜாதி சாஹால வந்து என்னது ஒவ்வொரு மனிதனும் அவரவர்களுடைய வேலையில் என்னது பிஸியாகி என்னது அவரவரது வேலைகளில் அவரவரது சிந்தனைகள்ல என்ன செய்வாங்க அதாவது மூழ்கி விடுவார்கள் அவர்களுடைய சிந்தனைகள் எல்லாம் எல்லாமே அவரவர்களுடைய சொந்த விஷயங்களில் என்னது கவனம் செலுத்துகின்ற மாதிரி இருக்கும் அப்படி என்றதுதான் அங்க உள்ள ஜவாப் இன்சானின் பினி விளங்கிட்டா ஒவ்வொரு மனிதனும் தண்ட தண்ட் என்னது நஃப்சோடு அவர்கள் இஷ்டாகி விடுவார்கள் எது வந்தால் பெரும் ஓசை வந்துவிட்டால் அவர் அவர்கள் அவரவரது வேலைகள் என்ன அவர்களது பிரச்சனைகளில் அவர் ஈடுபட்டு விடுவார்கள் அப்படி என்றதான் ஜவாப் அந்த ஜவாப் வந்து செய்யப்பட்டிருக்கிறது அந்த ஜவாபோடு தான் இந்த இதா என்ன செய்கிறது சம்பந்தப்படுகிறது என்று சொல்லி என்ன இதுல சொல்றான் இதே தான் அங்கேக்குள்ள எனது இந்த ஜாத் அங்கே அப்ப மாதில் இறந்த கால வேணைச்சோல் இதாவுக்கு பின்னால வாரதால் இது நிபந்தனை வாக்கியம் நிபந்தனைக்குரிய வாக்கியம் ஆஹ் அத்தா உலித்த நீ வரக்கூடிய தா வந்து பெண்பாலுக்குரியது ஒரு தா வருது எனவே அதுவும் பெண்பாலுக்குரியது இங்க ஜா அப்படி இந்த கசர் வந்ததுக்கான காரணம் அடுத்த சொல்லோட சேர்க்கிற நேரத்துல அந்த அலிப் அத்தாமால் உள்ள அலிப் அங்க வந்து அசாஹால் உள்ள அலிப் வந்து சுகூன் செய்யப்பட்டிருக்கிறதால இங்க ஜா அத்தும் சுகூன் செய்யப்பட்டிருக்கிறதுனால இந்த ரெண்டு சுகூன்கள் சந்தித்தால் ஹரக்கத் என்ன செய்யும் ஏற்படும் எனவே ஜா அதி அப்படின்னு அந்த என்ன செய்கிறது ஏற்படுகிறது அத்தா அம்மா அதுக்குரிய ஆராப் என்ன சொல்ல போறோம் எது வருகிறது என்று கேட்டால் அந்த ஓசை வருகிறது என்ற அர்த்தம் குப்ரா வந்து இங்க என்னது அதாவது சிபத்து அங்க அதி சாஹான்னு மட்டுமே அல்லாவது சொல்றேன் குப்ரா என்ற ஒரு சிபத் அங்க என்ன செய்யல வரல இதுதான் அங்க பைதா ஜா அஹா கூறிய மேலோட்டமாக நீங்க சிம்பிளாக சொல்றதா இதா வந்து எனது ஒரு ஒரு இடைச்சொல்லுக்குரியது அடுத்த நிபந்தனை அடுத்த முஸ்தக்பில் எதிர்காலத்தை குறிக்கக்கூடியது என்னுடைய ஜவாப் செய்யப்பட்டு பதில் ஹதவு செய்யப்பட்டிருக்கிறது ஜா அத் வந்து அதாவது என்ன இறந்த கால வினைச்சு அதனுடைய அதாவது வந்து அங்க வந்து உள்ள சுருக்கம்

அப்படி என்றது அவன் படிப்பினை வருகின்ற பொழுது அதே போலி பெரும் ஓசை வருகின்ற பொழுது வருகின்ற பொழுது என்றால் மனிதன் வெருண்ட பொழுது அந்த ஓசை கேட்டு வெருண்டுகின்ற பொழுது எனவே அது பதில் இதை விட்டுட்டு அதை சொன்னாலும் ஓகே தான் எப்படி பதில் என்றா அது இல்லாட்டி இது 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 வந்தாலே ஓகேன்னு அர்த்தம் பெரும் ஓசை வந்தால் அப்படின்னு சொல்லாமல் அகை அதாவது தனது சகோதரத்திலிருந்து ஓடுகின்ற நாளிலே அப்படி என்று சொன்னாலும் அது என்ன ஓகே தான் எனவே பதல் இதால இருந்தது என்னது பதிலாக இந்த யௌம வருகிறது அல்லது இந்த அதாவது ஜமான் அதாவது என்ன ஜமான் இதை எப்படி சொல்லலாம் இன்னொரு வகையில ஜாஅத்துக்கு அத்துக்கு தர்பு சொல்லலாம் பதல் என்று சொல்லாம ஜா அத்துக்கு பர்பு சமான் வருகின்ற பொழுது அப்படின்னா என்ன அதாவது இந்த மனிதன் இங்க வந்து என்ன தனது முயற்சிகளை ஞாபகப்படுத்துகின்ற நாளில் பெரும் ஊசை வருகின்ற பொழுது பழங்கிட்டா அது மாதிரி அங்க என்னடா மனிதன் தன் சகோதரனிடத்திலிருந்து ஓடுகின்ற நாளில் அந்த சத்தம் வருகின்ற பொழுது எனவே அந்த ஜா அத் வந்து இந்த ஜாகத்துக்குரிய தர்பாக இது தர்பு ஜமான காலத்துக்குரிய கால பெயராக என்ன செய்கிறது வருகிறது என்றும் யாராபு சொல்லலாம் ஒன்று பதிலாக யாராவது சொல்றது பதிலண்டா இதா ஜா அந்த நாள் அத ஓசை வருகின்ற நாளில் அப்படியே திருப்பி யௌமைய ததக்கருள் இன்சான் அல்லது யோமைய திருள் மருமின் அஹி தன் சகோதரனம் இருந்து ஓடுகின்ற நாளில் இப்படி பிரிச்சு ரெண்டு வசனத்தையும் சொல்றது அப்ப பதல் சேர்த்து சொல்றேன்னா எப்படின்னா தன் சகோதரத்திலிருந்து ஓடுகின்ற நாளில் அந்த பெரும் ஓசை வருகின்ற பொழுது எனவே அந்த வருகின்ற பொழுதுக்கு இது தர் எனவே ரெண்டு மாதிரி அராப் என்ன செய்யலாம் சொல்லலாம் இன்னொரு அல்லது இந்த இடத்துல ஒரு வினை சொல் செய்யப்பட்டிருக்கிறது எதுமார் செய்யப்பட்டிருக்கிறது அந்த மறைந்திருக்கிறது அதுக்குரிய தர்பு ஜமானாக இது என்ன செய்யறோம் நம்ம சொல்றோம் அது என்ன யௌம யுஹாஸ் யுஹாசபு யௌம அப்படின்னு வருது அது மாதிரி ஜா அதிஸ் சாஹா இந்த இடத்துல வந்து நம்ம யுஹாசபு யௌம அப்படி என்று சொல்லி என்னது அந்த இடத்துல நம்ம அதை அதாவது மறைந்திருக்கக்கூடிய வினைச்சொல்லின் மூலம் அதுக்கு லர்ஃபாக இது என்ன செய்கிறது இருக்கிறது அப்படி என்று சொல்லி என்ன செய்யலாம் சொல்லலாம்ன்னு சொல்றான் மூணு விதமான யாராவது இதில் என்ன செய்து சொல்லப்படுது நம்ம வந்து ஆஹ் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய சப்ஜெக்ட் வந்து இது மட்டும் என்ன பதில் அல்லது வந்து என்ன அதாவது இது தர்பு ஜமான் ஜா எத்ததக்கர் அதே யாராப் தான் எஃபிர் ரூக்கு எத்ததக்கருக்கு எஃபிர் ரூடைய யாராப் அந்த எஃபிருக்கு எத்ததக்கருடைய யாராப் என்ன பியால் உன் முதாரி நீங்கள் கால வினைச்சும் மர்பு உன் ரஃபு செய்யப்பட்டிருக்கிறது அல் இன்சான் உஃபாயில் அங்க யோமு எஃபிருல் மர் உ அப்ப மர் உஃபாயில் அங்க வந்து மர் உஃபாயில் அவ்வளவுதான் நம்ம இதுல யாராப்ல வரக்கூடியது அப்ப இதுல வந்து அஹ் யோமு எஃபிருல் மர் அல் மர் உஃபாயில் இறங்கிட்டா இங்க வந்து அத அதுக்குரிய ஆகும் மின் மின் வந்து ஹர்புஜர் அகை இஸ்முன் மஜ்ரூர் இது வந்து என்னது மஜ்ரூர் அடுத்தது வந்து என்னது இதுல வந்து என்னது அந்த அகை என்றதுல அந்த யால அதுல தான் என்ன செய்கிறது அந்த கஸ்ரா வந்து முக்கத்தராவா அகி அப்படி அந்த யா சேர்க்கப்படுது இதுக்கு சொல்றது வந்து என்ன அல் அஸ்மா உல் ஹம்சான்னு சொல்லுவாங்க அல் அஸ்மா உல் ஹம்சா அஹூக அபூக அது ஹமூக ஃபூக ஜூமால் அப்படின்னு சொல்லுவாங்க அஹூக அபூக ஹமூக ஃபூக ஜூமால் அப்படின்னு அஸ்மா உல் ஹம்சாவை சொல்லுவாங்க அஹூக அப்படின்றா அந்த அஹூனுக்கு வாவு சேரும் அதாவது அமீரோட இதாவது சேரன்னு இடத்துல லமீரோட இலாபத்து செய்யற நேரத்துல அவரோட சகோதரனுடைய அப்படியே உன்னுடைய என்னுடைய அவருடைய இவருடைய அதாவது இலாபத்து செய்யற நேரத்துல வந்து ஆஹ் அதாவது என்ன செய்யும் என்று சொன்னால் இலாபத்து செய்யற நேரத்துல இந்த என்ன செய்யும் இந்த இந்த வா ரஃபு அடையாளமாகவும் அலிஃபு வந்து நஸ்பு கடையாளமாகவும் ஆஹ் யா வந்து கசரு கடையாளமாகவும் வரும் இந்த அஞ்சு சொல்லு அபூ க கபீ க அப்படின்னு வரும் அபூஹும் அபாஹும் அபீஹிம் அப்படின்னு என்ன செய்யும் வரும் அதே போல அஹூக்க க அஹா க அப்படின்னு வரும் ஹமூ க அப்படி என்று சொன்ன மச்சா ஹம் ஹமூ க ஹமா அப்படி என்று சொல்றது அது போல என்னது ஆஹ் ஹமீ அடுத்தது வந்து என்ன ஃபூ என்றது ஃபம் ஃபம் இருக்கிற வாய் அது வந்து என்னது ஆஹ் ஃபு மீமுக்கு பதிலாக வாவு சொல்லி ஃபூ க ஃபீக்க க அப்படின்னு வரும்

இந்த பீய வந்து எனது அதாவது செய்யப்பட்டது வந்து அதாவது சத்து செய்யப்பட்டது இது வந்து சத்து செய்யப்பட்டது அதாவது அவரது வைத்தார் இடத்திலே எனது வாய் கப்ல எந்த இடத்துல வைக்கப்பட்டுச்சோ அந்த இடத்துல அவரது வாயை என்ன செய்தார் வைத்தார் இதுல பாருங்க முதலாவது ஜார் என்றது முதலாவது என்னது வாய குறிக்கும் இல்ல இன்னொரு யா இன்னொரு யா வருது அது தன்னை எனது வாயிலே விளையாடுது அதாவது அப்ப இந்த நஸ்முடைய இடத்துல அலிஃபும் இடத்துல வாவும் அதே போல ஜர்ருடைய இடத்துல யாவும் என்ன செய்யும் அதுல வரும் அதுக்கு தான் நஸ்மா ஒரு அப்ப என்னது அபூக அஃபூக ஹமூக ஃபூக்க ஸூ மால் உடைய என்ற அர்த்தம் அவனுடைய இவனுடைய அந்த சொந்தம் என்ற அர்த்தம் ஜூ மால் சொத்துக்குரியவன் ஜூ அல் அறிவுடையவன் விளங்கிட்டான் அதே போல் தி மால் இப்போ உதாரணமாக தில் ஜெலாலி வல் இக்ராமுன்டு வரும் தில் ஜெலாலி வல் இக்ராமன்ட்டு கொண்டாண்டில் என்ன செய்வது அப்ப அந்த தில் ஜெலாலி அப்படின்றது என்னன்னு சொன்னா முதலாவது ஜூ ஜூன்றது இந்த இடத்துல வு வந்து என்னது ரஃபு குறி அடையாளம் நைட்டா ஜூ வந்து ரஃபு குறி அடையாளம் ரெண்டாவது த மாலிம் வ பனி அன் என்னது இதா வருது அந்த ஹபராக என்ன செய்கிறது வருது அப்ப அன்கானதா அப்படி என்று சொல்ற அந்த আলিஃப் வந்து நஸ்புக்குரிய அடையாளமாக என்ன செஞ்சு வந்திருக்குது போல என்ன தில் ஜலாலி வல் இக்ராம் தில் ஜலாலி வல் இக்ராம் ஹளைடா அப்ப அப்ப தில் ஜலாலி ஜலாலி வந்து முதாஃபில் இலை மின் முத்த அல் எக்குன் பி எஃபிர் எஃபிர் என்ற அந்த வினை சொல்லோடு இந்த மின் அஹி என்ற யார் மதிரூரும் தாலுக் சம்பந்தப்படுகிறது எஃபிர் மின் அஹி தன் சகோதரத்திலிருந்து விரண்டோடுவார்கள் வ உம்மிஹி வ அபி வ சாஹிபத்திஹி வ பனி இதெல்லாமே அத்துஃப் இதெல்லாமே அத்துஃப் பண்ணிட்டா எப்படின்னு சொன்னால் வாவ் ஹர்ஃப் அத்துஃப் உம்மிஹி அவருடைய தாயிடமிருந்து தந்தையிடமிருந்து மனைவிடமிருந்து பிள்ளைகளிடமிருந்து அப்ப இதெல்லாம் வந்து அஹ் அஹிகோட எனது அதாவது அத்துஃப் செய்யப்படுகிறது

அல்ஹா உ தமீர் உன் முத்தசிலும் இல்ல வரக்கூடிய ஹா வந்து தமீர் முத்தசில் மபினி உன் அல் கசர் கசர்ல வந்து மபினி எல்லா ஹாவும் பாருங்க கசர் தான் என்ன செய்யும் வரும் ஏன்னா அந்த கசர் மாறாது அதனால மபினி உன் அல் கசர் பி மஹல்லி ஜர் ஜர்ருடைய இடத்துல ஏன்னா முதாஃப் இலகி அதனால ஜர்ருடைய இடத்துல முதாஃபுன் இலகி வ அபிஹி மித்லு அராபி அகைஹி வ சாஹிபத்திஹி மிஸ்லு அராபி வ உம்மிஹி இதெல்லாம் என்னது அந்த அபிஹி சாஹிபத்திஹி எல்லாம் எப்படி உம்மிஹிக்கு அராபி சொன்னோமோ அதே அராபி தான் அப்படின்றார் அடுத்தால் வாவு இங்க வபனி இல ஹர்ஃபு அத்துஃபின் ஆஹ் இதே தான் சரியா என்றாலும் ஒரு விஷயத்துக்காக அவர் திருப்பி அந்த இடாவை சொல்றாரு பனிஹி மஹூஃபுன் மஜுரூரும் ஜர்ரு செய்யப்பட்டிருக்கு அத்து செய்யப்பட்டிருக்கு இது அலா அஹி அஹி என்றதோட அலாமத்து ஜர்ஹி அல்யா என்னுடைய அலாமத்து ஜர்ஹி அல்யா அலாமத்து ஜர் வந்து யா அவருடைய ஜர்ருக்கு அடையாளம் யா என்றாரு பனி அப்படி என்ற அந்த யா தான் ஜர்ருக்குரிய அடையாளம் அப்படின்னு என்ன செய்றாரு இந்த இடத்துல சொல்றாரு

வழங்கிட்டா பனூன அடுத்தது பனீன பனூன அதாவது முஸ்லிமூன முஸ்லிமீன முஸ்லிமூன ரஃபுக்குரிய அடையாளம் முஸ்லிமீன நஸ்புக்கும் ஜர்ருக்குரிய அடையாளம் அதே போல பனூன பனீன குரான்ல வந்து சிலர் வந்து என்ன செய்வாங்கடா ஓதிரத்துல ஒரு பிழை விடுவாங்க ஒரு இடத்துல அது காரணம் இந்த அது ஜம்முல் முதக்கர் சாலிம் அப்படின்றது அவங்களுக்கு என்ன செய்யல அது அவங்களுக்கு அந்த இந்த சப்ஜெக்ட் படாதனால சில ஓத அதாவது ஓதுவாங்க புரியாம ஓதுறவங்க தலக்கைன்னு இல்லாம ஓதுறவங்க அப்படி செய்வாங்க என்னன்னு சொன்னால் குரான்ல வரும் வந்து அல் மாலு வல் பனூனு அப்படின்னு வரும் அல் மாலு வல் பனூன சிலங்க அல் மாலு வல் பனூனு சீனத்துல் ஹயாத்தி துனியான்னு சொல்லுவாங்க பில வல் பனூன அதாவது முஸ்லிமூன ஆலிமூன ஆபிதூன அந்த இடத்துல இடத்துலதான் இந்த பனூன வரும் அல் மாலு வல் பனூனு அல்ல அல் மாலு வல் பனூனா அல் மாலு அல் பனூன அதே போல யோமலாயம் வலா பனூன சேத்தோதினம் யோமலாயம் வலா பனூன இல்லாமன் அப்படின்னு தான் நான் என்ன செய்யணும் அதே போல என்னது அதே போல அம்லகுல் பனாத்து வழக்கு முல் பனூனு அந்த பனூனு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா இந்த வாவ் வந்து ரஃபுல் அது முதக்கர் சாலிமுக்குரிய வாவ் அது முதக்கர் சாலிமுக்குரிய வாவ் என்பதனாலதான் அது வருது எனவே இந்த இடத்துல பனீன என்றதுல யா வந்து என்னதான் அதாவது முல் பி ஜமிழ் முதற்கர் சாலிம் ஜம் முதக்கர் சாலிமோட இணைக்கப்பட்ட நேரடியாக இல்லாது விட்டாலும் அந்த இடத்துல வரக்கூடிய ஒன்று என்றதுனால யாதான் இங்க ஜர்வுக்குரிய அடையாளம் என்றார் இந்த நூன் ஹதுவு செய்யப்பட்டதுக்கான காரணம் வந்து இலாபத்து நேரத்துல எப்படி அஹ் அல் ஹிந்து அந்த நூன் ஹதுவு செய்யப்பட்டிருந்தானே அதே போல முஸ்லிமி அல் ஹிந்து இந்திய முஸ்லிம்கள் அப்படின்னு சொல்லிட்டேன்னா அந்த நூன் ஹதவு செய்யப்பட்டிருக்கும் இலாஃபத்துடைய நேரத்துல

இதுல லிக்குல்லி லிக்குல்லி லி வந்து ஜார் குல்லி வந்து மஜ்ரூர் இது வந்து சிபு ஜும்லா இது வந்து சிபு ஜும்லா அதாவது ஜார் மஜ்ரூரோ தர்ஃப் ஜமான் அதோடு மக்கானோ வந்தா என்ன நம்ம சிபு ஜும்லான்னு சொல்லுவோம் சொற்றொடர் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு சொல் இல்ல ரெண்டு சொல்லுன்னு அர்த்தம் ஆனா வசனம் அல்ல அதனால சொற்றொடர்னு சொல்றோம் லிக்குல்லி லிக்குல்லி ஜார் வ மஜ்ரூர் வ சிபு ஜும்லா முதல்லிகு பி கபரின் முகத்தம் லில் முப்தத ஷான் அதாவது அப்படின்னு வைங்களேன் இப்ப நீங்க ஒவ்வொரு மனிதரு அவர்களில் ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு காரியம் உண்டு இது வந்து முபுத்ததா என்னன்னா ஒரு காரியம் அவர்களின் எல்லா மனிதர்கள் ஒவ்வொரு மனிதருக்கும் உண்டு ஒரு காரியம் அவர்களில் ஒவ்வொரு மனிதருக்கும் உண்டு அப்ப எனவே ஒரு காரியம் என்றது தான் ஒரு காரியம் என்றது தான் வந்து இங்க முபததா அப்ப இந்த இடத்துல முபததா பிந்தி வந்திருக்கு ஜார் மஜூரூன் முந்தி வந்திருக்கு அப்ப ஹபர் வந்து முந்தி வந்திருக்குது இது வந்து பிந்தி வந்திருக்கு இப்ப ஹபரை என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா பொதுவாக ஜார் மஜ்ரூராக இருந்தால் அதே போல தர்பு ஜமான் தர்பு மக்கானாக இருந்தால் அதை சொல்ற டைம்ல என்ன செய்வாங்கன்னா அங்க வந்து ஒரு எப்பயுமே அதான் உதாரணமா தா இரத்துன் அல ஷஜரா தா இரத்துன் அலஷ் அத்தா இரு அத்தா இரத்து அலஷ் ஷஜரா அலால் உசூரா அலஷ் ஷஜரா அதாவது அல் உஸ்பூரு அல ஷஜரா அப்படி சொன்னமண்டா உதாரணமா அல் உஸ்பூரு அல ஷஜரா அப்படின்னு நம்ம சொன்னமண்டா இல்ல அல் உஸ்பூரு முகுதா இந்த அல ஷஜரா வந்து எப்பயும் வந்து ஹபர்ன்னு சொல்ல மாட்டாங்க வணங்கிட்டா வினைச்சொல் வந்தா இங்க ஓகே வினைச்சொல் வந்தால் இங்க ஓகே காரணம் வந்து என்னது உதாரணமா என்னது என்ன இயக்கை அல சஜரா மரத்தின் மீது நிக்கிறது அப்படி என்று சொன்னால் இது ஓகே ஏன்னா இது அலா ஜார் சஜரா மஞ்சூர் இது தாலுக் வந்து இந்த பியலோடு சொல்லுவோம் ஏன்னா எப்பயும் தாலுக் வந்து ஃபியல் அல்லது பியலுடைய கருத்து தரக்கூடிய ஒன்றுல தான் தாலுக் செய்யணும் நல்லா ஞாபகம் தாலுக் பியலோட அல்லது பியலுடைய கருத்து தரக்கூடிய ஒன்றுல தான் தாலுக் செய்யணும் இப்ப இங்க வந்து அல்லது சூர் ஒன்று வந்துட்டா பியலுண்டு இல்லை இங்க அப்ப எப்படி ஜார் மஜரூரை தாலுக் பண்றது தாலுக்குன்னு அது சம்பந்தம் ஒன்று இருக்கணுமே வழங்கிட்டா அதனால என்ன செய்வாங்கன்னு சொன்னா இங்க ஒரு தக்தீர பண்ணிக்கொள்ள அலசஜராவ ஹபர்ன்னு சொல்ல மாட்டாங்க பெரும்பாலும் அலசஜராவ ஹபர்ன்னு சொல்ல மாட்டாங்க இடத்துல தான் இருக்குது ஜார் மஜ்ரூர் பி மஹல்லி என்ன அதாவது ரஃப்னு சொல்லலாம் இந்த ஜார் மஜ்ரூர் பி மஹல்லி ரஃப்னு சொல்லலாம் ஆனா அது எப்படி சொல்லுவாங்கன்னா இந்த இடத்துல உண்டு ஹதுஃப்னு சொல்லுவாங்க அந்த ஹதுஃப் ரெண்டுல உண்டு காஇனுன் அல்லது இஸ்தகர் வணக்கிட்டா அல் உஸ்பூரு அல ஷஜரா அந்த அதாவது பறவை மரத்தின் மீது நிற்கிறது அல்லது இஸ்தகர்ற அலல் அஷ்ஷஜரா மரத்தின் மீது நின்று கொண்டிருக்கிற இஸ்தகர் தனிப்பட்டு நிற்கிறது ஒரு இடத்துல விளங்கிட்டா இந்த ரெண்டுல ஒன்று என்ன செய்வாங்க தகுதீர் பண்ணுவாங்க எப்பொழுதுமே ஆனா இது வெளிப்படையா வராது என்னைக்கு இது வெளிப்படையா வராது இதனால தான் அவர் சொல்றாரு லிகுல்லி என்றத்துல ஜார் மஜரூர் விளங்கிட்டா

ஜமான் எங்களுக்கு வழங்குது மன்சூ நசுபு செய்யப்பட்டிருக்கு அல்லது மபனியுன் இது வந்து என்னது அதாவது மபனி முதாஃபுன் இதின் வந்து ஒரு இதுல வந்து ஒன்று ஒன்று இருக்குது அப்படித்தானே நான் ஏற்கனவே பார்த்துக்கிறோம் இதுமேன்னு ஒன்றுக்குது இது என்ன ஒன்று இருக்குது இது ஒரு தர்ஃப் விளங்கிட்டா இது ஒரு தர்ஃபு ஜமான் அதே போல என்ன அதாவது இதா என்று சொல்றது என்னது ஒரு இதன் என்று சொல்றது என்னது ஒரு தர்பு ஜமான் இதுவும் தர்பு ஜமான் அதனாலதான் அவர் சொல்றாரு என்ன ஆஹ் இந்த இடத்துல ஆஹ் தர்பு ஜமான் இதா இது என்றதும் என்னது ஒரு இஸ்முன் தர்பு அதுவும் ஒரு இஸ்மன் தரஃப் ரெண்டுமே இரண்டுமே தான் சேர்த்து சொன்னோம் என்று சொன்னா இதை வந்து என்று சொல்லணும் இதை பிரிக்காம சொன்னோம்னா அதாவது அவ் மபினியுன் முதாஃபுன் இலா தர்ஃபின் மபினி ஒரு மபினியான தர்ஃபுக்கு இந்த மபினியான தர்ஃபு இதை அவசியப்பட்டு யோம முதாஃப் இபின் வந்து முதாஃப் இலை அப்படி சொல்லணும் அல்லது தனியாக நம்ம சொல்றோம்டா யோம தர்ஃபு ஜமானின் மன்சூபும் அப்படின்ற அதான் சொல்ல வர்றாரு இது தாலுக் வந்து இப்ப யோம இதின் வந்து தர்ஃபு ஜமான் தானே அப்ப அதுக்கு ஒரு தாலுக் இருக்கணுமே இந்த தாலுக்கும் அதோடு தான் இஸ்திக்ரார் பில் இஸ்திக்ரார் இல்லதி தாலக்க பிஹி லிகுல் இக்குள்ளிம்பரியின் நம்ம எதோட தள்ளுப் பண்ணினமோ சம்பந்தப்படுத்தினமோ அந்த இஸ்தகாரர் என்ற வினைச்சொல்லோடு இது என்ன செய்கிறது சம்பந்தப்படுகிறது அது வந்து அதோடு இது என்ன செய்கிறது சம்பந்தப்படுகிறது அப்படின்னுட்டு இதுல என்ன செய்யறாரு சொல்லி காட்டுறார் சை இப்ப அதாவது இஸ் என்றது லர்ஃபு இஸ்மு தாரஃப் இஸ்முன் தர்ஃபிகன் மபபடியும் நல்ல சுக்கூன் இது வந்து என்னது இ என்றது அஹ் மபபடியும் நல்ல தான் இதா என்றது மபடியும் நல்ல சுக்கும் தான் ஃபீ மஹல்லி ஜர் ஜெர்ரோட இடத்துல காரணம் அது முதாப் இலகியா வரும் ஃபீ மஹல்லி ஜர் இந்த இடத்துல வஹுரிகபில் கசர் யௌம இதின் என்று வந்ததுக்கான காரணம் வந்து லி தஹல்லுஸ் மின் இல்திகா இஸாகினைன் அதாவது இல்திகா இஸாகினைன்ல இருந்து என்ன அதாவது நீங்குவதற்காக வ தன்வீனு இதுல வரக்கூடிய தன்வீன் இதுல வரக்கூடிய தன்வீன் யுவதுன் அன் ஜும்லத்தின் மஹ்ஸூஃபா பின்னால ஒரு வசனம் இருக்குது அந்த ஹதுவு செய்யப்பட்ட வசனத்துக்கு பதிலாக இது வந்திருக்கு நாம ஏற்கனவே பார்த்தோம் யௌம இதின் அப்படின்னா இது வந்து என்ன இன்னென்ன விஷயங்கள் யௌம இஸ் யௌம இல் மர் உமின் அஹை விளங்கார் அவர்கள் ஓடுகின்ற அந்த நாளிலே இந்த போன்ற இந்த வசனங்கள் எல்லாத்தையும் செஞ்சு தான் நம்ம இதை யௌம இதின் என்றோம் அப்ப இது நின்ற இந்த தன்வின் பின்னால ஒரு ஜும்லா வந்து ஹதுவு செய்யப்பட்டிருக்கு பின்னால உள்ள அந்த நிகழ்வு ஏற்கனவே சொல்லப்பட்ட அந்த நிகழ்வு எனது ஹதுவு செய்யப்பட்டிருக்கின்றதுக்கு அர்த்தம் என்றென்றதை நம்ம பின்னால என்ன செஞ்சோம் பார்த்தோம் ஷனு யோகினி நம்ம ஏற்கனவே சொன்னோம் ஷன் முப்ததா அஹ் முபத்ததா வந்து என்ன செய்து அதாவது பிந்தி வந்திருக்குது யூகுனிஹி வந்து ஃபியாலுன் முதாரி ஃபியாலுன் முதாரி நிகழ்கால வினை சொல் அல் ஹா இதுல வரக்கூடிய ஹா வந்து தமீருன் முத்தசிலும் இணைந்து வரக்கூடிய ஒரு தமீர் மபினியுன் அலல் கசிர் என்னது கசர்ல மபினி பி மஹல்லி நஸ் நஸ்புடைய இடத்துல இருக்குது காரணம் அவனை பராக்காக்கூடிய ஒரு காரியம் எனவே அவனை என்று அந்த செய்யப்படு பொருள் என்பதனால அது பி மஹல்லி நஸ்பு நஸ்புடைய இடத்துல இருக்குது

சரியா வ உம்மிஹி வ அபி வ sahibatihி வ بني இதெல்லாம் அதோட மத்துஃப் ரைட்டா அது அர்த்தம் என்ன யௌம ய மத்துஃபனா அர்த்தம் என்னன்னா யௌம ய ஃயிருல் மர்உ மின் அஹி யௌம ய ஃயிருல் மர்உ மின் உம்மிஹி யௌம ய ஃயிருல் மர்உ மின் அபி யௌம ய ஃயிருல் மர்உ மின் sahibatihி யௌம ய ஃயிருல் மர்உ மின் பனி அப்படி என்ன என்ன அதுல சொல்றாங்க ரைட் இப்போ இதுல என்னன்னு சொன்னால் இந்த தஃபசீரில் ஒரு அலகான இதுன்னு சொல்வாங்க என்னன்னா அல்லாஹ்வோட தரتيب அந்த அல்லாஹுத்தாலா ஓடுகிற இதை வந்து தூரமானவர்கள்ல இருந்து அருக பக்கத்துல உள்ளவர்கள் வரைக்கும் அல்லாஹூத்தாலா சொல்றான் இப்ப சகோதரன் என்னதான் ஒன்றிச்சு பிறந்து நெருக்கமாக வாழ்ந்தாலும் திருமணத்துக்கு பின்னால வந்து சகோதரத்துவம் அப்படியே தூரமாகிட்டு போகும் எனவே முதலாவது சகோதரன்ட்டு இருந்து அவன் ஓடுவான் அது லேசி ஏற்கனவே தூரம் அதனால கொஞ்சம் தூரமாகறான்னு சொல்லலாம் அதுக்கு பின்னால தாய் தந்தை அப்படின்னு எடுத்தா என்னது தாயை விட்டும் தந்தையை விட்டும் அவன் தூரம் ஆகிடுவான் அப்ப எனவே அவங்களுக்கு திருமணத்துக்கு பின்னால தூரம் தூரம்ன்றது வந்து தூரமாக கூடாது ஆனால் உறவன் அடிப்படையில வந்து மிச்சம் பக்கத்துல இருக்கிறதா எல்லாம் கடைசியா சொல்றான் தாய் தந்தையை விட்டு அவனை செஞ்சிருவான் ஓடிடுவான் மனைவிதான் அவனுக்கு நெருக்கம் மனைவியை விட பிள்ளைகள் அவனுக்கு நெருக்கம் எது மிக நெருக்கமோ அதெல்லாம் கடைசியா சொல்றான் சகோதரன் டேந்து ஓடனா சரி பரவாயில்லன்னு மனுஷன் நினைக்கிறான் உம்மி தாய்ட்டிருந்து தந்தை தந்தையிட்டிருந்து ஓடினா நினைக்கிறான் ஏற்கனவே உலகத்துல ஓடித்தான் நினைக்கிறான் மனைவி பிள்ளைகளை விட்டு கூட ஒரு மிச்ச பாரம் இத நினைச்சு பாருங்க நீங்க தன் மகனை விட்டு ஓடுவான்றதும் தண்ட மகளை விட்டு அவன் ஓடுவான்றதுதான் பாரமா இருக்கு பாரத்தை எல்லாம் கடைசியில சொல்றான் பாரம ஹெவியான கடைசில சொல்றான் அதற்கு என்னதான் நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணிட்டாலும் அந்த அந்த அதை அப்படியே அதுல கொண்டு வரையலாது இதுலயும் இந்த உம்மா தந்தை அப்படின்றத தாலா தாய் தந்தைன்னு சொல்றதுல ஆஹ் தந்தையை விடத்த கொஞ்சம் தூரமா இருக்கணும் அல்ல இதுல பண்ணி நான் மாற்றி சொன்னான் அப்படின்னு சொன்னால் எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா தாய் வந்து மகன் தான் தாய் மொகலா விரும்புவான் தந்தையை விட தாய் ரஹீமா இறக்கத்துல அதிகம் அதனால அல்லாஹூ தாலா வந்து அந்த மனுஷன் நினைக்க மாட்டா மாட்டா எதுவும் இதாக மாட்டா அப்படி என்ற ஒரு பகுதி மனிதனுக்கு எவ்வளவோ தாய்க்கு பாரத்துக்கு மேல பாரம் கொடுத்துட்டாலும் மனிதனுக்கு அந்த யோசனை இருந்துட்டே இருக்கு அதனால அவனுக்கு செலவே அது லேசா இருக்கலாம் அதனால அல்லாஹு தாலா இந்த இடத்துல தாயை முற்படுத்துகிறான் அப்படின்னு நினைச்சான் சொல்றாங்க முராதில்லா ரைட் இப்ப இதுல சொல்லிட்டு தாலா அடுத்த வசனம் என்ன

ஜர்ரூடி இடத்துல என்ன செய்திருக்குது நாலு வசனம் தானா மொத்த பேர் போடுறதுக்கு நாலு வசனம் ஏன்னா இது ஜாதி சஹாவுடைய இடத்தை சொல்றாரு இல்ல ஃபைதா ஜாதி சஹா சொல்லி டாரீங்க முஸ்தானிஃ ஆரம்ப ஆரம்பிக்க கூடிய வசனம் இந்த ஜாதி சஹாவுடைய அந்த இடம் வந்து முதாஃப் இலகி ஏனா இதா வந்து லர்ஃப்ன்றதுனால பின்னால வரது முதாஃப் இலகி يفிர्रुல் மர்ஊ ஃபி மஹர்ஜ ஃபி மஹல்ல ஜர் முதாஃபி இலைஹி காரண யௌம வந்து லர்ஃப்ன்றதுனால يفிர्रु வந்து பின்னால வரக்கூடிய வினைச்சொல் வந்து முதாஃபுன் இலைஹி அதே போல லிக்குல் இம்ஹும் ஷுன்டா அப்படின்றது லா மஹல்ல இதுக்கும் யாராவது இல்ல அவு தஃப் சி ரியாலி ஜவாப் இதா இதா உடைய ஜவாபுக்கு தஃப்சீரா வருது அதுப் செய்யப்பட்ட ஜவாப் இருக்குது அதுக்கு தப்சீரா இதன் செய்யுது வருது அல்லது ஆரம்பத்தின் பின் ஆரம்பம் என்ற வசனம் ஜும்ல தூய் யூகனி பி மஹால்ஷன் இதுல வந்து யூகுனி என்றது ரஃபுடைய இடத்துல இருக்குது காரணம் ஷனுக்கு அது நாத் சிபத்தாக அது வந்திருக்கிறது ஷ நுன் யூகுனி என்றதுக்குரிய அது வந்திருக்கு நாங்க ஏற்கனவே பார்த்தோம் பிகைரி அமதின் தரவு காணக்கூடிய தூண்கள் என்று அல்லது எனது நீங்கள் பார்க்கிறீர்கள் அந்த அல்லாஹ் எனது வானத்தை உயர்த்திருப்பதை பார்க்கிறீர்கள் ஆஹ் பிகைரி அமத் தூண்கள் இன்றி உயர்த்திருப்பதை பார்த்து பார்க்கிறீர்கள் தரவு அதை நீங்கள் பார்க்கிறீர்கள் அல்லது பார்க்கக்கூடிய தூண்கள் இன்றி அப்படி ஷ நுண் யுகுனி அவனை பராக்காக்கக்கூடிய ஒரு காரியம் என்று இதை சிபத்தாக எடுக்கலாம் வேற யுகுனி வேற என்று செய்யலாம் எடுக்கலாம் எடுக்கலாம்னா இந்த இடத்துல எடுக்கலாம்னு அர்த்தம் இல்ல அதை வந்து தனியா பிரிக்கலாம் என்றதுக்காக யுகுனி இந்த இடத்துல வந்து எப்படி சொல்ற மாதிரி அவனை பராக்காக்க கூடிய ஒன்று அவனை கூடிய ஒன்று என்று அதுக்காக அர்த்தம் எனவே அது என்ன இந்த வந்து என்ன என்ன அது சிவத்தாகாது இருக்குது எனவே இது ரஃப்ண்டா இதுவும் உடைய இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்றாரு உல ஐ க ஹூ உல் இதுல வந்து நான் எவ்மை இதுனிக்கு திருப்பி யாராவது சொல்லல சரியா ஏண்டா அதுல வருது என்றதுனால உஜூகுன் சில முகங்கள் வினைத்தா இத சொல்லுவாங்க இந்த மாதிரி வந்தா தன்வீனு தன்வி தன் எப்படி அதாவது சொல்லுவாங்க அப்படின்னா தன்வீன் தன் ஆஹ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பிரிச்சு சொல்லக்கூடிய தன்வீன் அப்படின்னு இது வேற அது வேற அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தன்வீன் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்டா இங்க எல்லாம் சொல்ல வாரான் அதாவது ஆஹ் உஜூஹுன் சில முகங்கள் வ உஜூஹுன் சில முகங்கள் அப்ப இந்த முகங்கள் எப்படி இருக்கும் இந்த முகங்கள் என்ன செய்யும் இப்படி இருக்கும் அந்த சிபத்தை ஒரு ஆள் கேட்கிறார் மறுமையில எப்படி இருக்கும் முகங்கள் அப்படின்னா இந்த முகங்கள் எப்படி இருக்கும் இந்த முகங்கள் எப்படி இருக்கும் அப்படின்றதுக்காக நல்லா ஊத்தாலா இங்க சொல் அதனாலதான் இந்த தன்வீன் வாரதுனாலதான் என்ன அதாவது இங்க இடத்துல அலிஃப்லாம் கொண்டு வரல அலிஃப்லாம் கொண்டு வராம இது முபுத்து தான் அலிஃப்லாம் அதான் முபுத்து தான் எப்பயும் மாரிஃபாவா தான் இருக்கணும் அலிஃப்லாம் வரணும் அல்லது எனது ஒரு அலம் வரணும் அப்படி ஒரு மாரிஃபாவா தான் இருக்கணும் ஆனா இங்க மாரிஃபாவை கொண்டு வரல அதே நேரம் உஜூகுன் யௌம இதின் முஸ்பிரா இந்த இடத்துல வந்து உஜூஹுன் யௌம இதின் முஸ்பிரா அப்படி என்று சொல்றது வந்து என்ன அல்லாஹு தாலா ஒரு சிபத்தா பின்னால கொண்டு வந்துட்டதுனால விளங்கிட்டா சிபத்தை பின்னால கொண்டு வந்தால் என்ன செய்யலாம் தன்வீனாக முபுத்ததாவை என்ன செய்யலாம் கொண்டு வரலாம் இப்போ உஜூஹுன் முபுத்ததா உன் யோம இதின் தர்பு ஜமானின் மன்சூபுன் இத் இஸ்முன் தர்ஃபியுன் மபனியுன் அல சுகூன் ஃபி மஹல் ஜர் இது வந்து மஹல் ஜர் ஜர்வடையிருந்து யோம வந்து முதா பண்றதுனால அப்படின்றது தாலுக்காக இருக்குது இதுக்குரிய இதை நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் இப்ப இதுல முஸ்பிரா அப்படி என்றத இவர் என்ன சொல்றாருன்னு சொன்னால் சில முகங்கள் அன்றைய நாளில் முஸ்பிரா அதாவது வெளிச்சமாக இருக்கும் பிரகாசித்து இவர் சொல்றாரு முகத்துக்கு வந்து இது சிபத்தாக வந்திருக்கிறது அப்படின்றது அல்லாஹு ஆலம் நான் யாராபு யாராபு ஆய்வுகளை பாய்ச்ச நேரங்கள்ல மிக பொருத்தமானது முஸ்பிரா வந்து ஹபர் அல் அவ்வல் ஹபருன் அவ்வலு அல்ல அல் ஹபருள் அவ்வல் முதலாவது ஹபர் தாஹிகா ரெண்டாவது ஹபர் தாஹிகா வந்து ரெண்டாவது ஹபர் முஸ்தபஷிரா மூன்றாவது அதாவது பிரகாசமான முகங்கள் அன்றைய தினம் கொண்டும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும் என்றார் பிரகாசமான முகங்கள் அன்றைய தினம் சிரித்துக் கொண்டும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும் அப்ப லாகிகா முதலாம் முஸ்தபிஷிரா இரண்டாவது ஆனால் இதில் அன்றைய தின சில முகங்கள் முஸ்பிரா பிரகாசமாக இருக்கும் வாஹிகா சிரித்து கொண்டிருக்கும் முஸ்தபஷிரா மகிழ்ச்சியாக இருக்கும் அப்ப இது முதலாக ஹபர் இரண்டாக ஹபர் மூணாக ஹபர் என்பதுதான் ஒரு லாஹிகா அப்படின்னு சொல்றாரு அப்ப நாங்க எங்க நாங்க சொன்னோம்னா முஸ்பிரா வந்து ஹபருன் லிவுஜு அவ்வல் விளங்கிட்டா ஹபருன் லிவுஜு அவ்வல் முதலாவது ஹபர் தாஹிகா ஹபருன் தானின் முஸ்தபஷிரா ஹபருன் தாலிஸ் மூணாவது ஹபர் ரைட்டா ஜம்மு தக்ஸீர் என்றதுனால ஹபர் என்ன செய்து பெண்பாலாக வருது ஜம்மு தக்ஸீ எல்லாம் பெண்பால் தானே அந்த அடிப்படையில் இது பெண்பால் இதுவும் பெண்பால் இதுவும் வருகிறது வவுஜுன் யௌம இதின் அலைஹா இன்னும் சில முகங்கள் யௌம இதின் அன்றைய தினம் இந்த யவ்ம இதின் என்னது வவுஜுன் வாவ் ஹர் உஜுஹுன் முப்ததா உன் ஹபர் ஹு இத ஹபர் வந்து என்னென்னு சொன்னால் ஆஹ் தர்ஹ குஹாத்தாரா என்றார் ஹத்தாரா இதுதான் என்னுடைய ஹபர் அப்படின்னு சொல்றாரு ஆஹ் உஜூஹுன் அலைஹா அவர் என்ன செய்யறாரு சொன்னால் நாத்துடைய இடத்துல என்ன செய்யறாரு கொண்டு வரார் ஆனால் அல்லாஹு ஆலம் இந்த இடத்துல இப்ப உஜூஹுன்ல அலைஹா ஹபரா முதல் ஆஹ் ஹபர் தர் ஹூ விளங்கிட்டா தர்ஹகுஹா ஹத்தாரா என்றது என்னது ஆஹ் ரெண்டாவது ஹபர் நைட்டா ரெண்டாவது கபர் எனவே இந்த இடத்துல அலைஹா முதலாவது கபர் தர்ஹா குஹா கத்ரா வந்து ரெண்டாவது கபர் என்பதுதான் பொருத்தமான ரைட் இவர் என்ன சொல்றாரு பாருங்க ஆஹ் இத வலைமையா சொல்ற மாதிரி உஜு ஹு புதிதா கபர் கபர் ஹு தர்ஹா குஹா என்றாரு இங்கிருந்தா கபர் ஆரம்பிக்கிறதுன்றாரு நாங்க என்ன சொன்னோம் அலைஹா கபரா முதலா கபர் தர்ஹா க கத்தரா ரெண்டா என்னது கபர் ரைட் ஆஹ் யோ மய்தீன் லர்ஃபு ஜமான் இர் இஸ்முன் தர்ஃபியின் மனியின் அலசு ஜர் ஜர் லிஜர் இடத்துல

இந்த உஜு இருக்குதே இந்த உஜுக பொறுத்த வரைக்கும் வழங்கிட்டா முபுத்ததா சரியா யோமைதின் வந்து நம்ம லர்ஃபின்னு சொல்லிட்டு இதுல வந்து இந்த அலைஹா ஹபரால இது வந்து ஒரு ஹபர் நல்லா ஞாபகம் இந்த அலைஹா ஹபராறது வந்து இது உஜுவுக்கு ஹபர் வழங்கிட்டா இந்த உஜுவுக்கு இது வந்து ஹபர் இந்த இந்த பகுதி வந்து என்னது ஹபர் எதுக்கு உஜுவுக்கு இந்த ஜும்லாவே ஹபர் அலைஹா ஹபரா ஆனா இந்த ஹபர் வந்து இஸ்மியா ஜும்லா இஸ்மியா ஏன்னண்டா இந்த அலைஹா கபரால கபரா வந்து முபுத்ததா முபுதா அலைஹா வந்து வந்து முந்தி வந்திருக்குது ஜார் மஜரூர் என்றதுனால முபுத்ததா பிந்தி வந்திருக்கு இங்கேயே நம்ம என்ன சொல்லுவோம் அதாவது அலைஹால என்னது அலைஹா காயின சொல்லுவோம் மந்திரத்துல ஏன்னா நம்ம உங்களுக்கு சொல்லிக்கிறோம் ஜார் மஜூர் வந்து

தருகா குவா கத்திர ரெண்டாவது ஹபர் ஏன்னா நாங்க உஜூஹ பத்தி பேசுறோம் சில முகங்கள் அதன் மீது என்னது அதாவது என்னது அந்த தூசு அதாவது ஹபரான்னு சொல்றது அந்த அந்த முகம் எல்லாம் வாடி வதங்கி போயிருக்கக்கூடிய அந்த என்ன சொல்றது கபர் என்று சொல்றது அதுதான் அதாவது முகம் வந்து அஹ் புகை ஆக இருண்டு போதுன்னு சொல்றது தரஹகுவா குவா அதனே இருள் சூழ்ந்திருக்கும் அப்ப அந்த முகத்தை பத்தி முதலாவது இரண்டாவது செய்தியை நம்ம சொல்றோம் இது ரெண்டாவது ஹபர் ரைட்டா இது வந்து தர்ஹா கோ ரெண்டாவது கபர் ஜும்லா இஸ்மிங்க ஜும்லா ஃபி அலியா இது ஜும்லா ஃபி அலியா காரணம் ஃபியால் ஃபாயில் இங்க வருது ஹா வந்து ஃபுல் பிபி எனவே ஜும்லா ஃபி அலியா ரெண்டாவது கபர் அலீஹா கபர் இஸ்மிங் ரைட்டா இது ரெண்டுமே இது கபர் அவ்வல் இது கபர் ஃபேன் ஆனா அவர் என்ன சொல்றேன் அப்படி சொல்லல இதை வந்து நான் என்ன செஞ்சுக்கிறாரு அவர் அதை எடுத்திருக்கிறார் உலாயி கஹுமுல் கஃபராதூன் ஃபஜர் உலாய் கஹமுல் கஃபராதூன் ஃபஜரா

என்ன செய்யல சொல்ல உலாயி எனவே அது வந்து ஆனால் மூணு சாவரம் யாராவது சொல்றாரு ஹும் ஹும் வந்து இந்த அப்படி என்று சொன்னால் என்னன்னா அதாவது இப்ப உலாஇக அப்படி அப்படின்னு வர வேண்டியதுக்கு இடையில ஹும் வந்திருக்குது இந்த ஹும் வந்து பிரிக்குது இப்ப என்னது அதாவது என்னது முதலாவது ஃபஜரா வந்து ரெண்டாவது ஹபர் தான் சொல்லணும் இந்த ஹும் வர வேண்டிய அவசியம் இல்லை ஹும் வந்தது அப்படின்னா ஹும் வர இடையில வந்து இந்த ஹூ ஹும் இதை வந்து முபுதாவுக்கும் ஹபருக்கு இடையில கொண்டு வரதுக்கு காரணம் இதுக்கு சொல்லுவாங்க ஹும் வந்து மகல் மஹல்ல ஹூம் என்ன யாரா வேறாவுக்கு எந்த ஒரு இடமும் இருக்கலன்னு இல்ல அதாவது இதுக்கு ரஃபா நசுபா அப்படின்ற ஒரு இடம் உண்டு இதுல இல்ல இது ஏன் கொண்டு வருவாங்கன்னு சொன்னால் இது லமீர் ஃபசல் சொல்லுவாங்க இது ஏன் கொண்டு வரதுன்னு சொன்னா முகுத்ததாவும் பின்னால் வரக்கூடிய ஹபரும் நகத்து மண் ஊத்தன நினைச்சிடக்கூடாது என்ற ஒரு ஃபசலுக்காக இதை கொண்டு வருவாங்க வணங்கிட்டா உதாரணமா அதாவது நீங்க இப்படி ஒரு ஜும்லா சொல்றீங்களே உதாரணமா ஜெய்துன் அல் ஆலிம் ஜெய்து தான்ப்பா அறிஞர்

அப்படின்னு மொழிபேருக்கும் மேலும் ஜெய்துன் உல் ஆலிமு அறிஞரான ஜெயித் ஜ வந்தான் வந்தா அப்படின்னு சொல்லலாம் அப்ப அந்த இடத்துல இது அத்தன் ஆகிரும் அறிஞரான ஜய்து மொழிபேருக்கும் மேலும் இப்படி வந்தா அத்தன் ஆகிரும் இந்த இடத்துல ஹூவை போட்டுட்டோம்னா நான் சொல்லலாம் சொல்லிடலாம் ஜெய்தும் ஹூ அல்லா ஆலிம் ஜெய்த் அவன்தான் அறிஞர் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஹூவை இல்லேண்டா இப்படி மொழிபெயர்க்கலாம் ஜெய்தும் அல் ஆலிமு வர வரங்கிட்டா ஜெய்தும் அல் ஆலிமு அப்படின்னுட்டு இப்ப அல்லாஹு அர் ரஹ்மான் அல்லாஹூர் ரஹ்மான் அளவற்ற அருளாளனான அல்லாஹ் அப்படி சொல்லும் அதே நேரம் அல்லாஹு ஹுவர் ரஹ்மான் அல்லாஹ் அவன் தான் என்று சொல்றேன் இந்த இடத்துல ஹுவ கொண்டு வந்தா வந்தீர் முபுததா அதாவது ஹபரையும் முபுததாவையும் பிரிச்சு இது வந்து என்று காட்டுறதுக்கு இது என்ன செய்யும் இது வரும் ரெண்டாவது இதனுடைய நோக்கத்துல உண்டு என்னன்னு சொன்னால் அதாவது ஹசர் ஹசர்ன்னு சொன்னா வரைய இவங்க எல்லாம் இவங்கெல்லாம் இல்ல அப்படின்னு சொல்றதுக்கு இந்த ஹூவ என்ன செய்யும் இந்த இடத்துல ஹசுருக்கு ஜெயித்து ஆலிம் என்ற ஒரு ஹசருக்கு என்ன செய்யும் வரும் அடுத்தது இந்த ஜெயிதுக்கும் ஆலிமுக்கும் உள்ள இஸ்னா அதுவாங்க சம்பந்தம் அதை வந்து இது உருவாக்கும் அது என்ன தெளிவாக என்ன செய்யும் காட்டும் எனவே இந்த மூன்று விதமான இஸ்னாத் ஹசர் அடுத்தது வந்து நாத்து அல்ல ஹபர் அப்படி என்று சொல்றதுக்காக இந்த லமீர் பசில் வரும் எனவே இந்த இடத்துல உலாய்க்கல் கபரத்துல் பஜரா அந்த மோசமான இறை நிராகரிப்பாளராக அவர்கள் அப்படி என்று இன்னொரு ஹபரை தேடிக்கின்றிருக்கணும் சில நேரத்துல இந்த ஹும் வந்துட்டுனால உலாய்க்க உமுல் கபரத்துல் பஜரா உமுல் கபரத்துல் பஜரா என்றது எங்களுக்கு என்ன செஞ்சிருது ஈஸியா இந்த லமீரு ஃபஸ்னால வேணும் அதனால் லமீரு ஃபஸ்லின்

அதுதான் மிக பொருத்தம் அல் முபுத்த முபுதா உஜூ என்ற அந்த இதுக்கு ரெண்டாவது இந்த சாரி கபரா வந்து நாங்க முதலாவது கத்தரா வந்து அந்த உஜூஹுன் அலேஹா என்றதுக்கு ரெண்டாவது அந்த உஜூவுக்கு ரெண்டாவது இந்த கத்தரா தனி வாக்கியம்

அதே போல தஃபாலூன தஃபாலீன விளையிட்டா எப்படி எஃபாலானி தஃபாலானி அதே போல தஃபாலூன தஃபாலீன அடுத்தது வந்து என்ன இன்னொரு இது வருமே அதில் அதாவது என்ன எஃபாலானி எஃபாலூன அதே போல தஃபாலானி தஃபாலூன தஃபாலீன எஃபாலானி எஃபாலூன தஃப்அலானி தஃப் அலூன தஃப் அலேன இதெல்லாம் அஃப் அலுல் ஹம்சான்னு சொல்லுவோம் காரணம் இதெல்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா அலிஃப் நூன் அல்லது வாவ் நூன் அல்லது யா நூன் வரும் அலிஃப் நூன் அல்லது வாவ் நூன் அல்லது யா நூன் வரும் இந்த நூன் எல்லாத்தையும் வெச்சா அது ரஃபல் நூன் எல்லாத்தையும் அது ஹதுஃபு செஞ்சா அது ஜசும் அல்லது நஸ்பு அதுதான் அந்த அஃப் அலுல் ஹம்சால் உள்ள விஷயம் எஃப் அலானி எஃப் அலூன தஃப் அலானி தஃப் அலூன தஃப் அலீன இதுல வரக்கூடிய எல்லா நூனையும் ஹதுஃபு செஞ்சோம்னா அதெல்லாம் நஸ்போ ஜஸ்மோ அடையாளம் அது விளங்கிட்டா அல்லது இந்த நூனை வச்சோம்னா அது ரஃப் புரிய அடையாளம் இதான் அஃபா உல் ஹம்சா அஸ்மா உல் ஹம்சா என்ன அப்படி என்று சொன்னால் என்ன அஹூக அபூக ஹமூக ஃபூக ரூமால் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னும் சிலர் வந்து இது அஸ்மாவு உ சித்தான்னு சொல்லி ஹனூக அப்படின்னு ஒன்று சேர்ப்பாங்க ஹனு ஒன்று சொல்றது அப்பல வந்து இந்த ஒரு மோசமான கெட்ட வார்த்தைக்கு சொல்லுவாங்க அதாவது மனிதனுடைய அபத்தை வந்து ஏசுற நேரத்துல சொல்லுவாங்களே அப்படி சொல்லாங்க சொல்றாங்களே தும் என்னது யாராவது அதாவது ஜாகிலி அழைப்பு இந்த இனவெறி அழைப்புகள் அழைப்பதை கண்டால் நீங்க வந்து அவர்களுடைய என்ன அதாவது இந்த அவத்தை சொல்லி ஏசுங்கள் அப்படின்னு சொல்ல அவருடைய தந்தை நவத்தை சொல்லி இயேசுங்கள் என்று சொல்லுவாங்க அதாவது அசிங்கப்படுத்துங்க அதை என்று சொல்லி ரசூல் சில அலசல சொன்னா பி ஹனி அபி அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப அது மாதிரி ஹனுக்க அப்படின்னு சொல்லுவாங்க ரைட் நம்ம பிற பிரபல்யமானது எனது அஸ்மா உல் ஹம்சா அந்த அஸ்மா உல் ஹம்சா என்னன்னா அஹூக்க அபூக்க ஹமூக்க ஃபூக்க தூமான் இதுல எல்லாம் ரஃபுக்கு அந்த வாவும் நஸ்புக்கு என்ன அலிஃபும் ஜர்ருக்கு வந்து யாவும் வரும் நீங்க எனக்கு இதுல வந்து ஒவ்வொரு சொல்லுக்கும் மூணு உதாரணம் பதினஞ்சு விளையிட்டா ஒவ்வொரு சொல்லுக்கும் மூணு உதாரணம் குரான்ல எப்படியாவது ஒரு மூணு உதாரணம் எடுங்க இப்படி இந்த மாதிரி என்ன ஆறு அஞ்சுக்கும் உதாரணம் நீங்க தேடி எடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த சொல்லுடைய ரஃபுடைய இடத்துல என்ன நசுடைய இடத்துல என்ன என்று என்ன விஷாலா அது விளங்க வரும் இந்த அபசவத்தவல்லாவை பொறுத்த வரைக்கும் நான் அடுத்த வீக் இதுல நான் ஒரு பயிற்சி சொல்றேன் இன்ஷால்லா இந்த வீக் அதுவான அடுத்த வீக் ஒரு பயிற்சி சொல்றேன் அந்த பயிற்சியை நீங்க செஞ்சுட்டு வந்தால் போதுமானது அலம்லா முக்கியமான மூணு பாடங்கள் அஹ் நாங்க யாராவது முடிச்சுக்கிறோம் அலமதுல்லா அஹ் இந்த மஜ்லிஸ்ல நம்ம உட்கார்ந்ததுனால அஹ் வாரத்துக்கு ரெண்டு நாள் அல்லாவுடைய அல் குரானை நாங்க விளங்குறதுக்கு முயற்சி எடுத்துக்கிறோம் விளங்குறதுக்கு முயற்சி எடுத்துக்கிறோம் உச்சகட்டமாக எங்களுக்கு கொடுக்காத நேரத்துல எங்களுடைய நேரம் இடம் கொடுக்காத நேரத்துல எங்களது மனம் இடம் கொடுக்காத நேரத்துல அந்த முயற்சி எடுத்துக்கிறோம் அல்ல ரசுல்லாங்கள செய்தி என்னன்னா ஒரு மஜ்லிஸ்ல எல்லாம் உட்கார்ந்தால் குரானை படிக்கிறது உட்கார்ந்தா அவர்களை சூழ ரஹ்மத் என்ன செய்யும் அவர்களை வந்து அடையும் என்னது அவர்களுக்காக மலக்குமார்கள் பிரார்த்திப்பார்கள் அவர்களை இறைவன் என்ன செய்வான் அவர்களுக்கு மத்திய மலக்குமார்களுக்கு மத்தியில் அவர்களை ஞாபகப்படுத்துவான் என்ற செய்தியை நம்ம என்ன செய்ய பார்க்கிறோம் அதே கூடிய அல்ல எங்களுக்கும் தர வேண்டும் என்று நாம் என்ன செய்வோம் பிரார்த்தனை செஞ்சு கொள்வோம் இந்த நேரங்களை நாங்கள் வீணாக கழிக்கல எங்களுக்கு விளங்காட்டியும் நம்ம வீணாக கழிக்கல விளங்க முயற்சி இருக்கிறதுக்கான நன்மை இந்த மஜிலிசுக்கான நன்மை விளங்கிட்டோம் என்று சொன்னா நாளைக்கு நாங்க இன்னொரு நாற்பது ஐம்பது பேருக்கு சொல்லக்கூடிய அந்த சந்தர்ப்பம் அதன் மூலம் எங்களுக்கு இருக்கக்கூடிய சதக்காஜாரியா பல பலவிதமான நன்மைகளை எல்லாவும் தராயில இந்த மஜ்ரீஸ்ல வைத்திருப்பான்ஷாலா வரக்கூடிய வாரங்களை மற்ற விஷயங்களை பார்ப்போம் இந்த பயிற்சியை என்ன செய்யு இதுல முயற்சி எடுங்க இன்ஷா